உன்னிடம் ஒதுக்கீடு, உன்னிடம் ஒதுக்கீடு என்று கேட்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கை அப்படி என்னதான் சாதித்து விட்டது என்று நிறைய பேர் மனதிற்குள்ளாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு முன்னதாக ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையின்படி 2008 தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அருந்ததியர் மாணவர்கள் MBBS என்று சொல்லக்கூடிய டாக்டர் படிப்புல தமிழ்நாடு முழுவதிலும் வெறுமனே 6 மட்டும்தான் MBBS படிப்புக்கு தேர்வானார்கள். அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுத்த 2009 அந்த 6 என்கிற நிலைமை மாறி ஒரே ஆண்டிலே, முதல் ஆண்டிலேயே 56 மாணவர்கள் அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து MBBS படிப்புக்கு தேர்வானார்கள் என்பதுதான் வரலாறு. பொறியியல் கல்லூரிகளில், இன்ஜினியரிங் கல்லூரிகளில வெறுமனே 125 இடங்கள் தான் 2008 கிடைத்தது. அது ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2009 அந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 125 1150 மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படிக்க முடிந்தது என்று சொன்னால் அது இந்த உள்ஒதுக்கீடு என்கிற இந்த சமூக நீதி கிடைத்ததனால் தான். வழக்கறிஞர் படிப்புல சட்ட கல்லூரிகளில வெறுமனே 7 மட்டும்தான் சென்று கொண்டிருந்தார்கள். உள்ஒதுக்கீடு கொடுத்ததனால் இன்றைக்கு ஆண்டிற்கு 70 வழக்கறிஞராக, வக்கீல்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில அருந்ததியர் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி படிப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம். உண்மையாகவே இப்படிப்பட்ட புள்ளி விவரங்களோடு நாம் சொல்ல முடியும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த மாற்றத்திற்கான அடிப்படை விதையை போட்டது ஒடுக்கப்பட்ட மக்களில் கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மாணவர்களும் படிக்க வேண்டும், மலமல்லுகின்ற மக்கள் மலமல்லுந்தான் செய்ய வேண்டுமா, மலமல்லுடைய மகன் மருத்துவராக ஆக முடியாதா, செருப்பு தைக்கின்றவருடைய மகன் செருப்போடு இந்த வீதிகளில் நடக்க முடியாதா என்கிற கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக கிடைத்த ஒரு சமூக நீதிக்கான வடிகால் தான் இந்த உள்ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்றைய மாநில செயலாளர் மகராஜன் என்கிற அந்த தலைவருக்கு சார்பில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தலைவர் அந்த கோரிக்கையை கலைஞர்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தோழர் எம்வி அவர்களிடம், இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர் கே பாலபாரதி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் 2007 செப்டம்பர் 17 விருதுநகரில் நடைபெற்ற அருந்ததியர் சமூக பொருளாதார பால் உரிமை மாநாட்டில அவர்கள் கலந்து கொள்ள வரும் பொழுது இந்த இடஒதுக்கீடான இந்த கோரிக்கையை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்திய பெருமை அன்றைக்கு அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்கிற அமைப்பை நடத்தி வந்த இந்த ஜக்கையன் ஆகி எனக்கு அந்த பெருமை சாரும் என்று சொல்லுகிற நான் உள்ளவருடைய பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இதே திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநாட்டிலே, மணிக்கூண்டில் நடைபெற்ற மாநாட்டிலே தோழர் கேபி அவர்கள், தோழர் கே பாலபாரதி அவர்கள் இருக்கிறார்கள். அருந்ததி இடஒதுக்கீடு கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை மேடையிலே முன்வைத்தேன். அன்றைக்கு தோழர் அவர்கள் எம்பி அவர்கள் முடிவெடுத்தார், ஜக்கையன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு அதனுடைய வெற்றி விழாவிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். ஒருவேளை தோழர் எம்பி அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மாநகரமே எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கும் என்று, ஏனென்று சொன்னால் ஒருவருடைய வாழ்கின்ற காலத்திலேயே அந்த வெற்றியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம். அந்த கோரிக்கை வைத்த தலைவரும் இன்றைக்கு இல்லை. அந்த வெற்றியை பெற்று தந்த, அந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தந்த முத்தமிழர் கலைஞர்களும் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த இடஒதுக்கீடு என்கிற இந்த சமூக நீதி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. தோழர் சம்பத் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில அருந்ததியர் இடஒதுக்கீடு கோரிக்கையை மையப்படுத்தி
கிட்டத்தட்ட 110 இடங்களிலே மறியல் போராட்டங்களை நடத்தி கைதான தலைவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சம்பத் அவர்கள் ஒரு இடத்திலே மறியலில் கைதாகிறார், தோழர் கே பாலகிருஷ்ண அவர்கள் ஒரு இடத்திலே மறியலில் கைதாகிறார். கொளுத்துகின்ற வெயிலே திண்டுக்கல்லிலே 11 மணிக்கு கொளுத்துகின்ற வெயிலே தோழர் என் பி அவர்கள் ரோட்டில் அமர்ந்து மறியல் செய்யும் பொழுது அந்த தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் நினைத்து பார்த்தால் கூட கண்ணீர் வருகிறது. ஒரு அறிந்தியல் சமுதாயத்தில் பிறந்தவர் கூட அந்த மக்களுடைய விடுதலைக்காக இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாது. ஏதோ ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கிறார், ஆனால் எளிய மக்களுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உறங்கியிருக்கிறார் என்ற பெருமையை நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே ஒரு நிகழ்ச்சியோடு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் அருந்ததியர் மக்களை மட்டுமே இணைத்தார்களா என்று சொன்னால் இல்லை. அருந்ததிய மக்களுக்கு ஆதரவாக இதரே ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதிதிராவிடர் என்று சொல்லக்கூடிய மக்களையும் இணைத்தார்கள். அவர்களை மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களையும், அருந்ததியின் இடஒதுக்கீடுக்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் அணிநிரட்டிய பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா அருந்ததியருடைய செய்தி பத்திரிகைகள்ல ஒரு பெட்டி செய்தியா வரும். ஜி கே மூப்பனார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் திருச்சியிலே அருந்ததியர் சங்கம் நடத்திய ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டார். அந்த செய்தி பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தியா தான் வந்துச்சு. அருந்ததியர் என்கிற சொல் வராதா பத்திரிகையில என்று ஏகிய காலம் உண்டு. ஏதாவது இடத்துல அருந்திய தண்ணீர் அருந்தியல் வந்திருக்கும், உணவு அருந்தியல் வந்திருக்கும், அருந்திய என்று பேர் வந்தால் கூட ஒரு அருந்ததியர் தான் சொல்றாங்களோ என்று ஏக்கத்தோடு பார்த்த ஒரு நாள் உண்டு. ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அருந்ததியர் என்கிற அந்த பெயரை, அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட பெருமை தீக்கது என்கிற நம்முடைய நாளிதழுக்கு, இடதுசாரி நாளிதழுக்கு தான் உண்டு என்பதை நான் மிக பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இடதுசாரி கட்சி கூட அனைத்து அரங்குகளிலும், அது மகளிர் அமைப்பாக இருந்தாலும் சரி, நைபி என்று சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பாக இருந்தாலும் சரி, எஸ்எப் என்கிற மாணவர் அமைப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து அரங்குகளிலும் இந்த கோரிக்கை குறித்து விவாதித்து எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தார்கள். நிறைய பேரு அப்பெல்லாம் கேட்டாங்க, என்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போய் போய் அருந்ததியர் வாழ்வுமான ஒரு ஜாதி பேர்ல மாநாடு நடத்துறாங்களே, என்ன இது, இவங்களே ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஆயிட்டாங்களே என்று குறிப்பிட்டார்கள். ஒரு காலத்துல நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் அப்ப சொன்ன, ஒரு காலத்துல எங்களை பல்லர் கட்சின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பழையர் கட்சின்னு சொன்னாங்க, இப்ப எங்களை சக்கிரியர் கட்சின்னு சொல்றாங்க, இதை விட பெருமை எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, இதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் சொன்னாங்க. உண்மையாகவே சக்கிரியர் சொல்றதுக்கு சக்கிரியர் சமுதாயத்தில் பிறந்த நாமே கூட வெட்கப்படுவோம். ஆனால் சக்கிரியர் என்று, சக்கிரியர் கட்சி என்று எங்களை அழைப்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். காவல்துறைக்கு ஒரு ஸ்டாலின் கொடுக்கா எப்படி ஒரு மரியாதை கொடுமோ அப்படி நாங்கள் நினைக்கிறோம் சொல்லி அவருடைய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், ஆளுமஞ்சி தீச்சன்யா, இங்க இருக்கின்ற தோழர் சம்பத் அவர்கள், கே பி அவர்கள், தோழர் கே பாலபாரதி அவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் கூறிய ஒரே கருத்து தான். எங்களுக்கு இதெல்லாம் எந்த விதமான சிக்கலும் இல்லை தோழர்கள், இது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்தான் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை தன்னுடைய கோரிக்கையாக தலையில் சுமந்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் மத்தியில இந்த சாதியா அந்த சாதியா, பெரிய சாதியா கீழ் சாதியா என்கிற கேள்வியே வரவில்லை. சமூக நீதி பற்றி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் அருந்ததியர் இடஒதுக்கீடு மட்டும் அவர்களுடைய வாய்களை திறக்காது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்படையாக சொல்வதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேன், நான் மரியாதைக்குரிய அவன் திருவாவளவன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அவருடைய போராட்டம், அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது மிகுந்த வியப்பாள். அன்றைக்கு அருந்ததி இடஒதுக்கீடு ஆதரித்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஆனால் இன்றைக்கு அருந்ததி இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார். எதிர்க்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக இல்லை. இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்த அடுத்த நாளே இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கியாவை சந்திக்கிறார், ராகுல் காந்தியை சந்திக்கிறார், ராம்தாஸ் அத்வானி பாஜகவில் இருக்கிறார் அவரை கூட போய் சந்திக்கிறார். இப்படி எல்லா தலைவர்களும் சந்தித்து
இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எதிர்க்க வேண்டும், மறுசீராய்வு மனுவை கோர வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களையும் சென்று சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அன்றைக்கு அருந்தில் இருக்கிற ஆதரிச்சிங்களே, இன்றைக்கு ஏன் எதிர்க்கிறீங்க என்று கேட்டால் கேள்வியே இல்லை. ஆதரவு திரட்டுவது மட்டுமல்ல, சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தி விட்டார். அந்த போராட்டத்தில் அண்ணன் சொல்லுகிறார், கண்ணு முடிக்காத குஞ்சுகளா இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்களாம் கண்ணு முடிக்காத குஞ்சுகள் தான், கண்ணு முடிக்காத ஒரு நீள சட்டை அணிந்த குஞ்சுகள் சிவப்பு சட்டையுடைய உதவியோடு இன்றைக்கு எழுந்திருக்கிறோம், கருப்பு சட்டை உதவியோடு இன்றைக்கு நாங்கள் இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம். கருப்பு நீளம் சிவப்பு என்கிற இந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இருக்கிறவர்கள். அதனால்தான் சமூக நீதி, அதை பாதுகாப்பதற்காக அதை எதிர்க்கின்ற யார் இருந்தாலும் நேரடியாக துணிச்சலாக எதிர்க்கிறோம் நாங்கள் இன்றைக்கு. ஆனா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, கண்ணு முடிக்காத குஞ்சுகளா இருக்கும் போது எப்படின்னா இவங்கெல்லாம் பருந்துகள் ஆயிட்டா இவங்களை என்னடா பண்றது என்று யோசிக்கிறாங்க போல தெரிகிறது. நம்மை பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்றுதான், சமூக நீதிக்கான களத்திலே அருந்ததிய உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி, நாளை புதியவண்ணார் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டாலும் சரி, அல்லது புறவர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டாலும் சரி, சமூக நீதி கோரிக்கை எங்கிருந்தாலும் நாம் ஆதரிப்போம். தமிழ்நாட்டில் அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததுக்காக எதிர்க்கிறாங்க, ஆனா உத்தரப்பிரதேசத்துல அருந்ததி மக்களே எதிர்க்கிறாங்க. ஏன்னா அங்க அருந்ததி மக்கள் ஆதிக்க தலித் மக்களா இருக்கிறாங்க. மாயாவதி யார் சமார் என்று சொல்லக்கூடிய சருப்பு தைக்கின்ற ஒரு சமூகத்தில் பிறந்தவர், அவர் இன்றைக்கு எதிர்க்கிறார். ஏன்னா அங்க வந்து கடைநோயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, பஞ்சாப்ல கொடுத்தாங்க. பஞ்சாப்பில் கொடுத்த அந்த உள்ஒதுக்கீட்டை யார் எதிர்க்கிறாங்க? அங்க இருக்கின்ற அருந்ததி மக்கள் எதிர்க்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல எதிர்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அருந்ததி மக்கள் கேட்கின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், உச்ச நீதிமன்ற மாநில அரசுக்கு கொடுத்ததை தோழர் சம்பத் அவர்கள் வரவேற்று பேசினார். ஒவ்வொரு மாநில அரசுக்கு தான் அந்த மாநில மாநிலத்துடைய நிலைமைக்கேற்ற மாதிரி எப்படி எந்த மக்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வுகள் தெரியும், வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஒரு இடத்துல அருந்ததி மக்கள் கையேந்து நிற்கிறோம், இன்னொரு இடத்துல அருந்ததி மக்கள் கொடுக்க கூடாது என்று வலியுறுத்தினார் என்று சொன்னால், இந்த கோரிக்கை சாதிக்கான கோரிக்கை அல்ல, இது சமூக நீதிக்கான கோரிக்கை. அருந்ததியிற்காக கேட்கவில்லை, ஒடுக்கப்பட்ட சாதிகள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பது அது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறோம். இந்த கோரிக்கைக்கு கிருமி லேயர் என்கிற ஒரு இரண்டு ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவேன். கிருமி லேயர் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்துள்ள சரத்துக்களை நாமும் எதிர்க்கிறோம். கிருமி லேயர் என்கிற பொருளாதார அடிப்படையை உச்ச நீதிமன்றம் அதை கண்டிக்கிறது, நாங்களும் அதை கண்டிக்கிறோம். கிருமி லேயரை நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஆனால் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம். கிருமி லேயர் என்று சொல்லும் பொழுது பணம் வந்துட்டா தாழ்த்தப்பட்டவன் பெரிய ஆயிடுவானா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு மாலை என்கிற ஒரு படம், அருமையான படத்தை மாலை செல்வராஜன் இயக்குநர் தந்திருக்கிறார். அவர் அடையாத புகழா, புகழ் வெளிச்சமா? ஆனால் அவரை எப்படி பாக்குறீங்க? ஒரு படைப்பாளியா பார்க்கிற, ஒரு பல்லவரா நீங்க பாக்குறீங்க? இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை படம் பிடிக்கிறார். அவரை படைப்பாளியாக பார்க்கிற படையனாத்தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு வந்தாலும், இந்த நாட்டுடைய துணை பிரதமராக இருந்த துணை பிரதமராக இருந்தார் பாபுஜி ஜெகஜீவன்ராம். அவர் கோயிலுக்குள்ள போனதுக்காக அவர் வெளியே வந்த உடனே கங்கை ஆற்றுல தண்ணி கொண்டு வந்து கோயிலே சுத்தப்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தீண்டாமை இருக்கு. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு என்ன நடந்தது? நாடாளுமன்ற கட்டணம் திறக்கும் பொழுது அவருக்கு ஒரு உள்ளே விடல. இன்னைக்கு பொருளாதாரத்தை கீழே போல நாளைக்கு மேலே வரலாம், அதிகாரத்து கூட வரலாம், ஆனா அவளுக்கு பின்னாடி இருக்க ஜாதியை மறைக்கவே முடியாது. அந்த ஜாதி இழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும், தீண்டாமை அவர்கள் மீது இழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே தீண்டாமை இருக்கின்றவரை இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும். ஆக எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கூட இன்றைக்கு அவர்களை பார்க்கின்ற பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்கிற முறையில தலித் மக்களை கிரிமினலின் அடிப்படையில் நீங்கள் பிரிக்க கூடாது. அவர்களை ஒருமித்த ஒரே தொகுதியாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற ஏற்ற தாழ்வு முறைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு உள்ஒதுக்கீடுகளை வழங்குவதை நாம் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். அந்த அடிப்படையில் தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது.
பிற்படுத்தப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறோமா, எம்பிசி பக்கம் நிக்கிறோமா? எம்பிசி பக்கம், எம்பிசியான தலித்துகளான தலித்துகள் பக்கம், தலித்துகள் பல்லரா பழையரான பழையர் பக்கம், பழையரா சக்கிரியரா சக்கிரியர் பக்கம். இதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் என்று பேசுவது. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் என்று என்றைக்குமே உழங்குகிற கொடி என்று சொன்னால் அது செங்கொடி என்கிற இந்த இயக்கம் தான், இந்த பேர் இயக்கம் தான் என்பதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உருவதுக்கீடு என்கிற சமூக நீதியை நமக்கு கிடைத்திருக்கிறது. கிடைத்தமைக்காக அந்த குரலை கலைஞர் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, கலைஞர் அவர்களும் கொண்டு சேர்த்துக் கொண்ட பொழுது, நானும் மரியாதைக்குரிய ஐயா அதிகமானவர்களும் தோழர் எம்பி அவர்களோடு சென்றோம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மட்டுமே போய் கோரிக்கை வைக்கல, ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்களையும் கொண்டு போய் சேர்த்து உட்கார்ந்து அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வைத்தார்கள். அதுதான் மிக முக்கியம். ஐயா அதிகமானவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், ஒரு முதலமைச்சரை பார்த்து 40 நிமிடங்கள் எங்களுடைய கோரிக்கை குறித்து பேச வைத்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குதான் உண்டு என்பதை ஐயா அதிகமானவர்கள் கூட அந்த கூட்டத்தில் சொன்னார். அப்படி ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை ரத்தமும் சதையுமாக கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. அந்த கோரிக்கையை தாயுள்ளத்தோடு எதிர்பார்த்து கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி தாயுள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்ட பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை கலைஞரை தவிர எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. ஆக கலைஞர் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. உள்மதிக்கத்தை பாதுகாப்பதற்காக சிறப்பு வழக்கறிஞரை நியமித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. ஆகவே எப்படி இருந்தாலும் உள்மதிக்கிறது என்கிற இந்த சமூக நீதியை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த பெருமை, மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கையாக வலுவான கோரிக்கையாக இந்த கோரிக்கைக்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்குமே உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட வரலாற்றில் அருந்ததியில் இடஒதுக்கீடு போராட்டம் என்பதுதான் முதலடியான பலன் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கு 1000 பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. ஒரு சாமிநாதன் அவர்கள் தீக்கதரன் இன்றைக்கு ஒரு செய்தியில் இருக்கிறார், 1000 பேர் அருந்ததியில் உருவதுக்கீடு வந்த பிறகு 1000 பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. டாக்டர் சீட்டு 60 லட்சம் 70 லட்சம் இன்னைக்கு விற்கிறாங்க. ஆனால் 1000 பேருக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம். அது மட்டுமல்ல, போராட்டம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தானும் ஒரு பிரதிநிதியாக ஆஜராகி தோழர் என்வி அவர்களும் தோழர் சம்பத் அவர்களும் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த இடஒதுக்கீட்டிற்காக சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்திலும் நமக்காக வாதாடினார்கள். தோழர் எம்பி அவர்கள் மறைந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். அவர் மறைந்த பிறகும் கூட அந்த கோரிக்கைக்காக உச்ச நீதிமன்றத்தில் போராடி இருக்கிறார். அந்த போராட்டத்தில் வெற்றி பெறார் என்றால் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் தோழர்களே. அன்றைக்கு எப்படி எம்பி அவர்கள் இதை தாயுள்ளத்தோடு பார்த்தாரோ அதே போல தோழர் கேபி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகளை ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கிறார். நான் சில தலைவர்கள் எதிர்ப்பு வந்தவுடனே அவருடன் பேசினேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தோழர் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க தோழர், எது வந்தாலும் எதிர்கொள்வோம், ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது, அதனால எதிர்கொள்வோம் என்று சொன்னார். அந்த நியாய உணர்வின் அடிப்படையில, அற உணர்வின் அடிப்படையில உள்மதிக்கு வெல்லும் 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 என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.